हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णाशीलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय हरे कृष्णा शी ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி நான்கு பில சொர்க்கங்கள் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுமண்டலம் பிரதபஸ்திஸ்தரதோ யோஜனாயுதம் ஆசக்ஷதே ட்வசசகம் சோமசிய திரையோதச சகசிரம் ராகோர்யாக பர்வணி தத்வியவ தான கிருத் வைரானுபந்த சூர்யாஸ் சந்தமசி சந்தமசௌ அபிதாவதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் யத் இது அத அந்த தரேன சூரியனின் மண்டலம் கோலம் பிரதபத இதுபோல இது எப்போதும் வெம்மையை வெப்பத்தை அளித்து கொண்டிருக்கிறது தத் அந்த விஸ்தரத அகவத்தில் யோஜன எட்டு மைல்கள் ஆயுதம் இருபதாயிரம் யோஜனங்கள் அதாவது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மைல்கள் சோமஸ்ய சந்திரனின் த்ரோதச முப்பது சஹஸ்ரம் ஆயிரம் ராகோ ராகு கிரகம் யா இது பரவணி ஒரு சந்தர்ப்பத்திலே தத் வியவதான கிருத் அமிர்தத்தினை வழங்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தடை ஏற்படுத்தியவன் வைர அனுபந்த அவனது எண்ணங்கள் பகைமை நிறைந்தவையாகும் சூர்யா சூரியன் சந்திரமசௌ சந்திரன் அபிதாவதி பௌர்ணமி இரவிலும் அமாவாசை பகலிலும் அவர்கள் பின் ஓடுகிறான் டிரான்ஸ்லேஷன் வெப்பத்திற்கு ஆதாரமாக திகழும் சூரிய கோலம் பத்தாயிரம் யோஜனங்கள் அதாவது எண்பதாயிரம் மைல்கள் வரை விரிந்திருக்கிறது சந்திரன் இருபதாயிரம் யோஜனங்கள் அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மைல்கள் வரை விரிந்திருக்கிறது ராகு முப்பதாயிரம் யோஜனங்கள் அதாவது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மைல்கள் வரை விரிந்திருக்கிறது அமிர்தம் பரிமாறப்பட்ட போது ராகு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புகுந்து அவர்கள் அமிர்தத்தை பெறாதவாறு தடுத்தான் இவர்கள் இருவரிடமும் ராகு பகைமை பாராட்டினான் அதனால் ராகு கிரகம் சூரிய ஒளி மற்றும் சந்திர ஒளியை அமாவாசை பகல் மற்றும் பௌர்ணமி இரவில் எப்போதும் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறான் பர்பட்பைல பிரபுபா அஞ்சயசில பிரபுபா சூரியன் பத்தாயிரம் யோஜனங்கள் தூரமும் சந்திரன் இருபதாயிரம் யோஜனங்கள் தூரமும் பறந்து விரிந்திருக்கின்றன என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது சூரியன் பத்தாயிரம் யோஜனங்கள் அதாவது எண்பதினாயிரம் மைல்கள் தூரமும் சந்திரன் இருபதாயிரம் யோஜனங்கள் அதாவது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மைல்கள் தூரமும் பறந்து விரிந்திருக்கின்றன என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது என்னும் வார்த்தைக்கு பத்து அல்லது இருபது என்பவற்றின் இருமடங்கு என்னும் பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும் விஜயத்வஜரின் எண்ணப்படி சந்திரனைக் காட்டிலும் ராகு இரு மடங்கு விரிந்திருக்க வேண்டும் அல்லது நாற்பதாயிரம் யோஜனங்கள் விரிந்திருக்க வேண்டும் என்பதாகும் ஆனாலும் பாகவதத்தில் காணும் இந்த முரண்பாட்டினை நேர் செய்வதற்காக ராகு குறித்த பின்வரும் வரிகளை விஜயத்வஜன் எடுத்துக் காட்டுகிறார் ராகு சோம ரவீனாம் தூ மண்டல திகுணோகிதாம் இதன் பொருள் ராகு சந்திரனைக் காட்டிலும் இரு மடங்கு பெரியதாகும் சந்திரனோ சூரியனைக் காட்டிலும் இரு மடங்கு பெரியதாகும் என்பதாகும் விஜயத்வஜன் என்னும் வர்ணரையாளரின் முடிவு இதுவாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி நான்கு பில சொர்க்கங்கள் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்